வணக்கம் நண்பர்களே, டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சண்டரட்டில் புது கனெக்ஷனுக்கான பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சேனல் வருது வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறது முன்னாடி, நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க்கு அப்புறம் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேரட்டில் புது பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஷ் ஆண்டனாவோட வராது, செட்டாப் பாக்ஸோட மட்டும்தான் தான் வாங்க முடியும். இது வந்து 1 இயருக்கான பிளானு. இப்போ வந்து ஏர்டெல் வந்து 1 இயர் பிளான் வந்து வந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் வந்து 1 இயர் பிளான் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதில் 4 HD சேனல் கொடுத்துருந்தாங்க ஏர்டெல்லில், ஆனால் இதில் வந்து 5 HD சேனல் வந்து வருது. இது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 2500 வந்து வரும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மொத்தம் 15 HD சேனல் வருது. நமக்கு வந்து தமிழ் தான் முக்கியம். தமிழில் 5 சேனல் வருது. அதாவது அது என்னென்னா, சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக்கு, விஜய் டிவி, அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ். விஜய் டிவி வந்து அவ்வளோ அச்சடி வந்து சண்டர்ட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க பேக்கேஜுக்குள்ளே, ஆனால் இப்போ வந்து பேக்கேஜுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பேக்கேஜ் வந்து 1 இயருக்கு வந்து வந்துருது. இல்லை இது இல்லாமல் உங்களுக்கு இதில் ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், அந்த மாதிரியான சேனல்கள்லாம் தமிழில் பார்க்குறது எல்லாமே வந்துடும். நமக்கு எப்பயுமே வந்து சன் குரூப்பில் வந்து ஜி த்ரீ, அப்புறம் பாலிமரு, ராஜ் டிவி அதெல்லாம் வந்து வராது. அதுவும் இந்த பேக்கேஜில் வந்து வராது. எப்பயும் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கேஜ் தான் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அதே வந்து போட்டு வந்து பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு கொரியர் மட்டும் தான் பண்ண முடியும். அது வந்து புக்கிங் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணி வாங்கலாம், உங்கள் தகவல் ஒன்று அனுப்புவேன், நீங்கள் பாருங்கள், பார்த்து வைக்க பண்ணிக்கலாம். இதில் மற்ற இதுக்கு என்ன வித்தியாசம்னா, சண்டர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சண்டர்ட்டில் வந்து ஒரு HD பிளான் கனெக்ஷன் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நார்மல்லையும் ஓடும், HD-லையும் ஓடும். அதாவது இப்போது எல்சிஏ நம்பரில் வந்து 1லேருந்து வரும் பார்த்தீங்களா, அப்படி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்லையும் வரும், HD சேனல் வந்து 900 வர மாதிரி இருக்கும், அதுலேயும் வந்து வரும். அந்த ஒரு சிறப்பு அம்சம் வந்து சண்டர்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் HD பிளானை போட்டு நீங்கள் நார்மலும் பார்த்துக்கலாம், HD-யும் பார்த்துக்கலாம். மற்றதில் வந்து அந்தமாரி வராது. உங்களுக்கு HD பிளான் வாங்கினா HD பிளான் மட்டும் தான் வரும், நார்மல் பிளான் வராது. அதேமாதிரி நார்மல் பிளான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு HD வராது, நார்மல் மட்டும் தான் வரும். ஆனால் சண்டர்ட்டில் மட்டும் நீங்கள் HD பிளான் வாங்கினீங்கன்னா உங்களால் நார்மலும் பார்க்க முடியும், HD-யும் பார்க்க முடியும். அந்த ஒரு சிறப்பம்சம் வந்து சண்டர்ட்டில் மட்டும்தான் இருக்குது. இது உங்களுக்கு 1 இயர் வந்து கொரியரில் வந்து வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கிங்க. இது வந்து புக்கிங் பண்ண முடியாது, ஏன்னா சண்டர்ட்டில் வந்து புக்கிங் பண்ணுற ஆப்ஷன் வந்து இல்லை. ஆனால் நம்ம பண்ணுறதில்ல, சர்வீஸ் வந்து சரியில்லை, அதனால் நம்ம புக்கிங் பண்ணுறதில்ல, டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதில்லை. உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம வந்து கொரியர் மூலம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வேணும் விருப்பப்பட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். இது புது கனெக்ஷன் வர்றதால புது பாக்ஸில் வரும், ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ண பாக்ஸில் வராது. புது பாக்ஸ் ஃப்ரெஷ் பாக்ஸாக வந்து போட்டு கொடுப்போம். 1 இயர் ஸ்கீம்லேருந்து வந்துடும். எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அதுலேருந்து 3 தெரிஞ்சதுனால வந்து சரியாக வந்து வந்துடும். இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுத்துருங்க கீழே, அதில் கூட சேவ் பண்ணுங்கள். நான் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் தகவல்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.